ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, மறைமலை அடிகள் அவரோட குறிப்பு டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் டுவெல்த்து தமிழ் புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் சான்றோர் சித்திரம் அப்படிங்கிறதுல சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ மறைமலை அடிகள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு வந்து சொல்லுவாங்க. தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா எல்லாமே வடமொழி பிற மொழி கலவாமல் தமிழ்லேயே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய முன்னோடி வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள், சரிங்களா? இவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியர் நேர்காணலுக்கு சென்றிருக்கிறார். தமிழாசிரியர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போயிருக்காங்க. அந்த கல்லூரியோட அப்பயத்து பெரிய பேராசிரியர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர். அவரும் தனித்தமிழ் இயக்கத்தில் பயங்கரமான முன்னோடி. அவர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, குற்றியலோகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு மறைமலை அடிகிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அக்து எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் எழுத்திருக்கார். அதுக்கு உடனே பரிதிமார் கலைஞர் வந்து, யூ ஆர் செலக்டட், அதாவது நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுக்கிட்டீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறீங்களா, தெரியாதுன்னு சொன்னவரை நீங்கள் எப்படி தேர்வு செய்யலான்னு கேட்டபோது அவர் வந்து சொல்லியிருக்காரு, அக்து அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். முதல்ல குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, குசுடு துபுரு இதெல்லாம் எது அதுக்கு முன்னாடி எது சேர்ந்து வருதோ அதோட சேர்த்து வரும். இப்போ அக்து முன்னாடி என்ன வருது, ஆயுதம் வருது, ஆயுத எழுத்து வருது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தூ, குசுடு துபுரில் தூ வருது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எனக்கு இந்த கூ இருக்கு இல்லையா, இந்த கூ அப்படிங்கிறதெல்லாம் குசுடு துபுரில் இந்த கூ குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி கசட தபர வன்தொடர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு முன்னாடி யா வருது, யா தெரியாது, யா முன்னாடி ஆ வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரே லைனில் மறைமலை இடைகள் சொல்லிடுவார், அக்தி எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ இதை வந்து பரிதிமார் கலைஞர் விளக்கியிருப்பார். அந்த மாதிரி பரிதிமார் கலைஞரையே வியக்க வச்ச ஒரு அறிஞர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். ஸோ பரிதிமார் கலைஞருடனான அவர் நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் வேலை செய்வாங்க. ஸோ அவரோட நட்பு கொண்டதுக்கப்புறம் இவரும் அதில் கொஞ்சம் தீவிரமாக இறங்கிடுவார். தனித்தமிழ் அப்படின்னா பிற மொழி கலப்பின்றி தமிழ் சொற்களை கொண்டு பேசவும் எழுதவும் முயற்சி செய்வது அல்லது நடைமுறைக்கு கொண்டு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழ் இயக்கம். ஸோ அதனால் இவரோட இயற்பெயர் வேதாச்சலம், சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிற தன்னோட இயற்பெயரை சுத்த தமிழில் மறைமலை அடிகள் அப்படின்னு வந்து மாற்றிக்குவார். அது மட்டும் இல்லாத தன்னோட பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க, சரிங்களா, அவங்களோட பெயரையும் வந்து பார்த்திங்கன்னா நீலாம்பிகை அப்படின்னு வந்து மாற்றிருப்பார். தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினார். இளம் வயதில் பல்வேறு இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வந்த அடிகளார் ஞானசாகரம், 1902 வந்த ஞானசாகரம் அப்படிங்கிற நூலோட இதழ்களையும் சிறந்த இதழ்களாக நடத்திட்டு வந்திருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அதோட பேர், ஞானசாகரம் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி இவர் நடத்திய மற்ற இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, ஓசோன் ஆஃப் விஸ்டம், சரிங்களா. இந்த ஓசோன் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது தான் தமிழில் ஞானசாகரம் அப்படின்னு. ஞானசாகரம் அப்படின்னா அறிவு கடல் அப்படிங்கிறது தான். ஸோ முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக தேர்ந்தார். இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் கொடுத்துருப்பாங்க, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாட்டை ஆராய்ச்சியுரை, சகுந்தலா நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும். ஸோ முதலிய பல நூல்களை எழுதியுள்ளார். முறையான பள்ளிக்கல்வியை முடித்திராத மறைமலை அலைகள் ஆகிய நூல்களும் ஆற்றிய சொற்பொறிவுகளும் ஒரு அறிவு கடல் என்பதை நமக்கு உணர்த்தும். ஒரு ரொம்ப சின்ன பேராக தான். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகள் நிறையா இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான குறிப்புகள், இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வேதாச்சலம் அப்படிங்கிறத மறைமலை அடிகளாக மாற்றிருப்பார். இவர் நடத்திய இதழ்கள் ஞானசாகரம் 1902, ஓரியண்டல் மிஸ்டிக் மைன் 1908, ஓசோன் ஆஃப் விஸ்டம் 1935, சரிங்களா. இவர் எழுதிய முக்கிய நூல்கள் முல்லைப்பாட்ட ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாட ஆராய்ச்சியுரை, சகுந்தலா நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும், சரிங்களா. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.